सच्चिदनंदय हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम बागीषा यदने ल्मीस वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहे जन्मा यतरतचाथेष्विजस्वराटे तेने ब्रह्मय आदिक मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृता यथा विनमर्गो मृषा धाम सदा सत्यं परं धीमहि श्यामावधाताः शतपत्रलोचनाः पिशङ्गवस्त्राः सुरुच सुपेशसः सर्वे चतुर्बाहवः उन्मिषत् मणिप्रवेकनिष्क आभरणाः सुवर्चसः प्रवालवैडूर्यमृणालवर्चसः परिस्फुरत्कुण्डलमौलिमालिनः भ्राजिष्णुभिर्यः परितो विराजते लसद्विमानावलिभिर्महात्मनां विद्योतमानः प्रमदोत्तमाद्युभिः

தெரியறது தான் வந்து பிறந்த அந்த தாமரப்பூவனுடைய சோர்ஸை தேடிண்டு அவர் வந்து ஜலத்துக்குள்ள போகும் பொழுது காண முடியாத மறுபடியும் ஸ்வதிஷ்ணியம் ஆஸ்தாய தன்னுடைய ஒரு இருப்பிடத்துக்கே அவர் வந்து உட்கார்ந்த உடனே அப்போ தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஆஹ் ஏன்னா அதுல வந்து அவருக்கு கேட்டுது தப தப அப்படின்னு ரெண்டு முறை அந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டு எழுத்துக்களும் அவருக்கு கேட்டுது அதனால அவர் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் தபஸ் பண்ணத்துக்கு அப்புறம் இவர் வந்து தன்னுடைய லோகத்தை காமிச்சார் தஸ்மை ஸ்வலோகம் பகவானு சபாஜிதா பகவான் வந்து அவர் முன்னாடி வந்து பிரம்மாக்கு முன்னாடி வந்து தன்னுடைய உலகத்தை காமிச்சார் அந்த உலகம் எப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இப்ப போயின்னு இருக்கு அதுல வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பகவதோத்தமா எல்லாம் பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு பகவான மாதிரியே இருந்தா விஷ்ணுவா மாதிரியே நாலு கை ஏராளமான அலங்காரங்களை போட்டுண்டு அப ஆபரணங்களை போட்டுட்டு நல்ல ஒரு பிசங்க வாசஸாக வஸ்திராக ஹம் ச சங்க சக்கரம் ச குண்டலம் மாதிரி உங்களுக்கு வந்து அங்க வந்து எல்லாம் அஹ் பீதாம்பரம் எல்லாம் தரிச்சுண்டு நல்ல ஒரு ஜொலிப்போட இருந்தா இதெல்லாம் த அவளை தாண்டி அடுத்த லெவல் சோ அவங்களுக்கு வந்து லோகத்தை பார்க்கும் பொழுது அந்த வைகுண்டம்னு எடுக்கும் பொழுது முதல்ல பார்ஷதாள் எல்லாம் இருந்தா பாகவதாள் எல்லாம் இருந்தா அவர்களை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தோம்னா அங்க ஸ்ரீ அவ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பகவானுக்கு வந்து பூஜை புரியறா பூஜை பண்ணும் பொழுது அப்புறம் பாடுறா அவ பாடும் பொழுது கூடவே இந்த பிரம்மாதிகள் தேவர்கள் எல்லாரும் கூட வந்து ஒத்து ஆனா முதல்ல வந்து இவளை பாடுறா ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாத்தேன்னா விகீயமானான் இருக்கு குசுமாக்கர அணுகைஹி விகீயமானா ஸ்ரீஹி எந்த ஸ்ரீ ஆனவள் அஹ் கூட இருக்கக்கூடிய பிரம்மாதிகள்னால பாடப்படுகிறாளோ அந்த ஸ்ரீ விஷ்ணுவ பார்த்து பாடுறான்னுட்டு விஷ்ணு துவத்த இதுல எப்படின்னா நேரடியா வந்து பகவான் அப்ரோச் பண்ண கூடாது தாயார் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம்தான் அங்க போகணும் அவ சிவார்ஸ் பண்ணுவோம் நம்ம இங்க வந்து மனு வச்சோம்னா அவ பார்த்து சமயம் பார்த்து ஏன்னா அவருக்கு எக்கச்சக்க காரியம் உண்டு நம்மளோட காரியத்தை பார்த்துட்டு இருப்பாரு முதல்ல அதனால அம்மாட்ட கொடுத்தோம்னா அம்மா டைம் பார்த்து அப்பாவுக்கு வந்து சொல்லுவாங்கிறதுனால அப்படி எப்பவுமே ரூட்டட் த்ரூ ஹர் அதனால இந்த கூட இருக்கிற சகஜராள் எல்லாம் முதல்ல ஸ்ரீய வந்து பாடுறாளா ஸ்ரீய குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றா அப்புறம் லக்ஷ்மி விஷ்ணுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா யாருக்கு எந்த சமயத்துல எதை குடுக்கணுங்கிறத அவ தீர்மானம் பண்ணி அப்ப மனு விடுவோம் பகவானுக்கு அவளுக்கெல்லாம் நடுவுல அங்க பகவான் ஜொலிச்சுன்னு இருந்தான் ததர்ஷ தத்ர அகில சாத்வதாம் பதிம் ஸ்ரீயபதிம் யஜ்யபதிம் ஜெகத் பதிம் சுனந்த நந்த பிரபல அரகணாதிபிகி சுவ பார்ஷத முக்கியி பரிசேவிதம் விபு அங்க பன்னெண்டு முக்கியமான ஒரு அஹ் பாகவதால் அவருக்கு அந்த பன்னெண்டு டிவோட்டிஸ் அவர்கள்னால சேவிக்கப்பட்டவர் முக்கியமானவர்கள் ஸ்வ பார்ஷத முக்கியகி தன்னுடைய பார்ஷத பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகவதர்கள் அவர்கள்ல உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர்களினால் பரிசெய்தம் அவர்கள்லாம் யாருன்னா சுனந்த நந்த பிரபல அரகண இந்த மாதிரி பெயர் கொண்டவர்கள் இவர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு சோ அதனால சுனந்த நந்த பிரபல அரகண இந்த முதலிய ஸ்வ பார்ஷத முக்கியகி தன்னுடைய பக்தர்கள முக்கியமானவர்களினால் பரிசேவிதம் பரிதகா சேவிதம் வெறும் சேவித்தம் சேவிக்கப்பட்டவர் பரிசேவித்தம் எல்லாருக்கும் இடம் ஒண்ணு மூலியம் அதனால முழுக்க சூழ்ந்துண்டு உங்களுக்கு வந்து அவ சேவிக்கிறானா பரிதகா சேவிதம் எல்லா பக்கத்திலிருந்தும் சேவிக்கப்பட்டவரான அந்த விபும் சர்வசக்திமான் அகில சாத்வதாம் பதிம் சா சாத்வத்தாகங்கிறது உங்களுக்கு இது உம் அஹ் சத்துவகுணம் பொருந்தினவனான பக்தனுக்கு சாத்வதாம் பதிம் பக்தர்களுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவர்னு சொல்லி அகில சாத்வதாம் அந்த விஷ்ணு ஸ்ரீ ஸ்ரீபதிம் ஸ்ரீயனுடைய பதி யக்ஞபதி அதை தவிர யஜ்யபதியாகவும் இருக்கார் அதனாலதான் தேவர்கள்லாம் அவரை சூழ்ந்துன்றிருக்கா இருக்கா பதின் தேவர்கள் மாத்திரம் சூழல்ல உலகமே அங்கதான் வந்து போறது சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கட்சி மாதிரி உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே உங்களுக்கு வந்து அஹ் விஷ்ணுவை குறிச்சுதான் பண்ற அதனால அவர் வந்து ஜெகத் பதி காரணம்ங்கிறதுனால அவரை வந்து ஜெகத்துக்கெல்லாம் பத்தியா சொல்றோம் யஜ்யபதிங்க இந்த பூமியில ஒவ்வொருத்தரும் யாகங்கள் செய்ய அந்த யாகங்களினால் தேவர்களினுடைய ஒரு இருப்பு இருக்க அந்த யாகத்துக்கே அவர் தான் பதி ஆகிறார் யஜ்யோ யஜ்யா யஜ்யாங்கோ யஜ்யவாகனஹான் நாமத்துல பாக்குறதுதான் அந்த இடத்துல யஜ்யபதிம் ஜெகத் தத்ர ததர்ஷ தத்ரன்னா அந்த லோகத்தில் அங்கு இந்த வைகுண்டத்துல சரியா சோ அதனால ஏவம்பூதோ திர தஸ் அந்த இடத்துல அந்த லோகத்தில் பகவானை பார்த்தார் தத்ர அகில சாத்வாம்பியம் சுனந்தனந்த ஜகத்பி ஸ்வபார்ஷத முக்கிய பரிசேவிதம் விபும் அவர் மேலும் எப்படி இருந்தார் பிருத்திய பிரசாதாபிமுகம் திருகாசவம் திரு காசவம் கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பீதாம்பரம் பக்ஷசி லட்சிதம் ஸ்ரீயா மேகஷ்யாமம் பீத்த கௌசேய வாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துவோத் பாசிதாங்கம் அதையும் இல்ல இது சசங்க சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் கிரீட்ட குண்டல எல்லாம் இங்க சொல்றார் கிரீட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரோக ஈக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா என்னது நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் சதுர்புஜத்தை விட்டுட்டேன் கரெக்ட் இங்க இருக்கு காதுல குண்டலம் இருக்கார் சதுர்புஜம் நான்கு கைகள் பீதாம்பரம் இடுப்புல வந்து மஞ்சள் அந்த பீதாம்பரம் வஸ்திரத்தை கட்டின் இருக்கார் வக்ஷசி மார்புல ஸ்ரீயா லக்ஷிதம் லக்ஷ்மி அங்க வந்து சின்ன ரூபமாக அங்க இருக்காவ லக்ஷ்மி வாசம் பண்ற இடம் அவருடைய மார்பு இதெல்லாம் தாண்டி அவருடைய முகம் எப்படி இருக்கு அபிமுகம் அவருக்கு சேவை புரியறவர்களுக்கு பிரசாதம் செய்வதற்காக எதிர்நோக்கி அபிமுகம்னு எதிர்நோக்கி நின்று இருக்கார் பார்த்தாலும் அவளுக்கு அவ நினைச்ச போது அங்க வந்து பிரண்ட்ல நிக்கிறாராம் கண்ணன் அஹ் விஷ்ணு அதனால அவங்களுக்கு பிரித்திய பிரசாத அபிமுகம் ாம் பிரசாதே அபிமுகம்னு எதிர்நோக்கி இருக்கிறவர் எவர் ரெடி டு கிவ் அதுக்காக நின்றுட்டு இருக்கார் அவர் பிரித்தியானாலே வேலைக்காரன்னுங்கிறது இல்ல அதாவது யாருனா பரணாத்து பிரித்தியா யாருனால வந்து தரிக்கப்பட வேண்டியவரோ ரட்சிக்கப்பட வேண்டியவாளோ அவர்களுக்கு பிரித்தியான பேரு சோ இப்ப இவருக்கு பிரித்தியன்னு எடுத்துட்டோம்னா விஷ்ணுவுக்கு எல்லாருமே விருத்தியன் தான் எல்லாருமே அந்த விஷ்ணுவனால் தகுந்தவராக இருக்கும் அதனால எல்லாரும் பிரித்தியன் ஒரு பிரசாத ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து அனுகிரகம் செய்வதற்கு எப்பவுமே அபிமுகம் எதிர்நோக்கி நின்று இருக்க திருக் ஆசவம் கண்களுக்கு வந்து ஒரு அஹ் ஆசவன்னா ஒரு மது அல்லது திரஷ்டிருநாம் ஹர்ஷ கரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் பார்க்க பார்க்க நமக்கு வந்து சுவைக்க சுவைக்க இன்னும் தானே அது வந்து தகட்டாத ஒரு ஒரு அமுது மாதிரி தானே அது அதனால திருக்கு கண்களுக்கு ஒரு ஆசவம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கு அந்த விஷ்ணு பிரசன்ன ஹாச அருண லோச்சன ஆனனம் அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா ஆனனம் அதுல கண்கள் அந்த கண்கள் வந்து அருண நல்ல ஒரு செவப்புன்னு இல்லை அருணம்ங்கிறது வந்து எப்படின்னா ஒரு லைட் இது அதுல ரெட்டாவும் இருக்காது எல்லோவாவும் இருக்காது அது ஒரு இன் இன்பிட்வீன் கலரா இருக்கும் அந்த கருணையை காண்பிக்கிறதுக்காக அந்த அருண அம்பாளுக்கும் அருண வஸ்திரம் கட்டின்னு இருக்கான்னு சொல்றோமே அந்த அருணம்ங்கிறது வந்து ரொம்ப செவப்பா இருந்தாலும் நமக்கு வந்து உடனே துர்கையோன்னு நினைக்கும் நமக்கு இல்ல மனசுல வந்து காளி கராளின்னு நினைப்பு வந்துடும் அப்படியும் இல்லாத வெள்ளையா இல்லாத அந்த கருணைக்கு உகந்ததாக ஒரு ஒரு கூல் கலராகவும் ஒரு வார்ம் இதுவாகவும் இன்டர்மீடியட் கலராகவும் அதை எடுத்துக்கணும் சோ அருண லோச்சன ஆனனம் மேலும் பிரசன்ன ஹாச அவருடைய சிரிப்பு வந்து ஒரு கிளியரா இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு பிரசன்னா பிரசன்ன சந்தோஷமா இருக்குன்னு நம்ம தமிழ்ல சொல்லிடுவோம் பிரசன்னமா இருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு பிரசன்னம் கிளியர்னு அர்த்தம் நிர்மலம்னு அர்த்தம் அதுல எந்த ஒரு கல்மஷமும் இல்லாமல் ஒரு கபட்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரசன்னஹாசம் கிளியரா இருக்கக்கூடிய ஒரு புஞ்சிரிப்பு பிரசன்னஹாசம் அருணலோச்சனம் ஆனனம் மேலும் வக்ஷசி ஸ்ரீயா லக்ஷிதம் லக்ஷிதம்னு அலங்கிருதம் அலங்காரம் செய்யப்பட்டவர் மார்பல சோ ப்ரித்ய பிரசாத அபிமுகம் அஹ் திருகாசவம் பிரசன்ன ஹாசாருண லோச்சனானனம் கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பீதாம்பரம் பக்ஷசி லட்சிதம் ஸ்ரீயா ததர்ஷால போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோமே ததர்ஷ தத்ரா தத்ராம்மோட இந்த ஸ்லோகத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாவது வேற்றுமையில இருக்கு அடுத்ததும் அதே மாதிரிதான் அர்க்ய ஆசனம் ஆஸ்திதம் பரம் விரதம் சதுஷோடச பஞ்ச விஹி யுக்தம் பகை இதரத்ர ச ரமமானம் ஈஸ்வரம் இதுவும் அந்த ததர்ஷோட கனெக்ட் ஆகும் எப்பேற்பட்ட ஈஸ்வரனுங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் முன்னாடி வந்து அவருடைய அந்த அனந்த கல்யாண குணங்களோட அவர் வந்து அந்த ஒரு இருக்கக்கூடிய இதை சொன்னார் இப்போ தத்துவத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அவரிடத்துல ஒரு சக்தியாக இருக்கு அதுதான் வந்து சது ஷோடச பஞ்ச சக்தி பிக அத்தியர் ஆசனம் ஆஸ்திதம் பரம் பரம் மேலோங்கி இருக்கக்கூடிய அத்தியர் வரிஷ்டம் அர்ஹணியம்னா அர்ஹானாலே உங்களுக்கு வந்து பூஜிக்க தகுந்ததுன்னு அர்த்தம் அத்தியரகணீயம்னா ஒசந்ததான ஒரு சிம்ஹாசனம் அந்த சிம்ஹாசனத்தை ஆஸ்திதம் அதில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர் ஆஹ் மேலும் சது சோடச பஞ்ச சக்தி பிகி விரதம் சூழப்பட்டவர் சக்திகள் இருக்கு என்னது ஒவ்வொன்னும் இந்த இடத்துல சதுஷ சக்திங்கிறது நான்கு சக்திகள் முதல்ல பிரதான சக்திகள் என்னன்னா சதஸ்ரஹா பிரகிருதி புருஷ மகத்து அகங்காரம் அப்படிங்கிற நாலு சக்தி இந்த நாலு நாளும் சூழப்பட்டவர் இங்க வந்து எல்லாமே உங்களுக்கு வேதாந்த பரமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொரு இடத்துல அந்தந்த ஒரு சிஸ்டமுக்கு நமக்கு வந்து வழி கொடுக்கறது பாகவதம் எந்த ஒரு கிரந்தம் எடுத்துட்டாலுமே இப்ப ஸ்பெசிபிக்கா இப்ப நீங்க வந்து அத்வைத்தத்துக்குன்னு எழுதி இருக்கிற கிரந்தம் பார்த்தோம்னா அந்த பிரின்சிபிள்ஸை மாத்திரம் சொல்லும் அதுக்கு உகந்ததான ஒரு எக்ஸாம்பிள்ஸை மாத்திரம் எடுத்து அவ சொல்லுவா அதே போல துவைத்தத்துக்கும் அதே போல துவைத்தத்துக்கும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அதே மாதிரிதான் ஆனா இந்த மாதிரி பொதுவா நம்ம வந்து புராணங்களை பார்த்தோம்னா இட் பிகம்ஸ் ரிசர்வாயர் ஃபார் எவ்ரி தர்சனம் எந்த தரிசனத்துக்கு வேணும்னாலும் நம்ம ஒரு மூல சோர்ஸோ இல்ல அந்த தரிசனத்தை வச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு போயிடணும் எந்த சிஸ்டம் வேணுமோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்ங்கிறது தான் அங்கே பாயிண்ட் அதனால சது ஷோடஷா இங்க வந்து பிரகிருதி புருஷன் இப்ப சாங்கேதத்துவத்துல தத்துவத்துல போனோம்னா புருஷனுங்கிறவன் அல்டிமேட் பிரகிருத்தியும் புருஷனும் அல்டிமேட்டும் பா அந்த பிரகிருத்தில இருந்துதான் மத்தது ரெண்டும் வரும் இங்க வந்து இந்த நாளையும் ஒரு ஒரு கேட்டகரியில போட்டு விடுறது நமக்கு இந்த இடத்துல சோ பிரகிருதி புருஷன் மகத்து அகங்காரம் இது நாளுமே உங்களுக்கு ஒரு சக்தி ஒரு செட் அடுத்தது பதினாறு செட்டு அந்த பதினாறு என்ன ஏகாதச இந்திரிய பஞ்ச பூதாக்கியாக முன்னாடி உங்களுக்கு வந்து அஞ்சாவது அத்தியாயத்திலயோ என்னமோ ஒரு சார்க் மாதிரி ஒண்ணு போட்டு இது பண்ண அதுல பாத்தேன்னா உங்களுக்கு புரியலாம் ஏகாதச இந்திரியாணி ஏகாதச இந்திரியாணிங்கிறது மனசு பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் அஞ்சு அஞ்சு பத்து ஒரு மனசு அதனால பதினொன்னு இந்த பதினொன்னு பிளஸ் இன்னொரு அஞ்சு என்னன்னா மகாபூதங்கள் பிரித்வி அப்தேஜோ வாயு ஆகாஷம் இந்த பஞ்ச மகாபூதங்கள் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அதுக்கப்புறம் ஒரு மனசு இதுதான் ஷோடச அடுத்தது ஷோடஷ சக்தி பிகி விரதம் இந்த பதினாறு சக்திகளினாலும் சூழப்பட்டவர் அடுத்தது வந்து அஞ்சு அப்படின்னு அஞ்சா இன்னொன்னு பிரிக்கிறார் ஏன்னா மொத்தமா நமக்கு வந்து சிக்ஸ்டீன் பிளஸ் நைன் போட்டு ட்வெண்ட்டி ஒன்னு போட்டுடலாமே உங்களுக்கு அப்படி போடல அவர் அப்படி போடாத ஆமா போடுறதுக்கு பதிலா இவர் பிரிச்சு போட்டிருக்கிறதே இதை இதை ஒரு ஒரு கேட்டகரியில நம்ம போட்டுக்கணும் அடுத்தடுத்து லெவல்ல போட்டுக்கணும் காரணம் உங்களுக்கு வந்து பிரகிருதி புருஷன் மகத்து அகங்காரம்ங்கிறது காரண சரீரம் அதுக்கப்புறம் சோடச இருக்கு இந்த ஏகாதச இந்திரியம் மகாபூதங்கள் இது வந்து சூக்ம சூக்ம சரீரம் பஞ்ச தன்மாத்திரைகள்னு எடுத்துட்டோம்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இது எல்லாம் பாக்கியம் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்தூல சரீரமா ஆயிடுது இப்படி நம்ம வந்து விரிச்சுக்கலாம் அல்லது ஸ்தூலம் சூக்மம் மாத்தி ஒவ்வொரு சிஸ்டத்துல மாறிடும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இங்க அடுத்தது பஞ்ச சக்தி பிகி விரதம் அடுத்த அஞ்ச சக்தி இதையே ஸ்தூலம்னு சொல்றோம்னா இத வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்தூல எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோங்கிறதுனால அது தாண்டி அடுத்த லெவலா நம்ம சொல்றோம் சோ இந்த மூணு ஒரு ஒரு அஹ் லெவல் மாதிரி அதை சொல்லி சது சக்தி ஷோடசக்தி பிகி அதுக்கப்புறம் பஞ்சசக்தி பிகி விரதம் சூழப்பட்டவரான பகவான் எப்படி இருக்கார் பரம் வசத்தியான அத்தியர்ஹணீயம் ரொம்பவும் பூஜைக்கு தகுந்ததான ஆசனம் ஒரு சிம்ஹாசனத்தை அடைந்திருக்கிறார் அதில் உட்கார்ந்திருக்கிறார் ஆஸ்திதம் மேலும் ஸ்வைஹி பகைஹி யுக்தம் ஸ்வை இத்தரத்த அத்ருவைஹி ஸ்வைஹி பகைஹி யுக்தம் இத்தரத்திர யோகிஷு அத்ருவைஹி இப்போ பகம்ங்கிறது அஹ் முன்னாடி சொன்னேன் ஐஸ்வர்ய சமகிரிய வீரியஸ் வீரிய யசசான வைராக்கியோ ஷண்ணாம்பக இது இங்கனா இததான் ஆறதான் நம்ம வந்து பகன்னு சொல்றோம் அவருடைய ஐஸ்வர்யங்கள் ஒவ்வொன்றும் வந்து இந்த ஐஸ்வர்யங்களுடன் கூடினவராகி பகைஹி யுக்தம் தன்னுடைய தனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த இது அதனால்தான் பகவானுங்கறைச்ச யோகம் அவருக்கு பகவான் பக இருக்கு பக கொண்டவர் அப்படின்னு இந்த ஆறு குணங்களை கொண்டவர்னு சொல்றோம் அத ஆனாலும் அந்த ஆறு குணங்களை கொண்டவராக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஸ்வைஹி பகைஹின்னு அதை சொல்றார் தன்னுடன் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆறு குணங்கள் அதனுடன் யுக்தம் கூடினவர் இந்த குணங்கள் வந்து ஸ்வைஹின்னு அவருக்கு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படின்னா இதரத்திர மற்ற யோகிகளிடத்தில் இதரத்திர அத்ருவைகி இது வந்து நிலைபெற்று இருப்பது அல்ல வரும் போகும் இல்ல இந்த ஜென்மாவில இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஜென்மாவில எந்த பாபத்தை கழிக்கிறதுக்காக வேற ஜென்மா எடுக்கிறாரோ அதுல வந்து இதெல்லாம் இல்லாமலும் இருக்கலாம் தெரியாது இந்த இடத்துல வந்து ஏன்னா அவளுக்கு வந்து இயல்பா இருக்கிறதுங்கிறது கிடையாது அது இயல்பா ஆகிறதுக்கு டைம் ஆகும் அத வந்து பிராக்டிஸ் பண்ண 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 அத அபியாசம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஸ்லோவா அது வந்து இட் வில் பிகம் இன் டு மெமரி இப்போ சில பேர் எல்லாம் வாத்தியம் பழகிறவாளுக்கு புரியும் அது வாத்தியம் பழகிறச்சே பத்து வருஷம் நீங்க வந்து வாத்தியம் வாசிக்கலங்கிறது பத்து வருஷம் கழிச்சு நீங்க அந்த வீடையோ வயலினையோ எடுத்து வாசிக்கும் பொழுது தானா சிலதெல்லாம் உங்களுக்கு வந்து வந்துரும் வாசிக்க ஆரம்பிச்சார்கள் அது என்னன்னா இந்த மெமரியில இருக்கு மசில் மெமரிங்கிறோம் அத சம்ஸ்காரத்துல இருக்கும் சில விஷயங்கள் அததான் இங்க வந்து சம்ஸ்காரத்துல இருந்து அது இயல்பாக வரும் வரையில் எல்லாம் அவைகளெல்லாம் அத்வம் துவம் இருக்கிறது ஆனா இங்க அத்ருவா இல்லாமல் இருக்கக்கூடியது யாருக்கு யோகிகளுக்கு மற்றவர்களுக்கு அது ரொம்ப ஒரு இதுவாக இல்லை நிலை பெற்று இல்லை நமக்கு ஸ்லோவா தான் வந்து அது நிலை பெற்று ஆகும் அது வரை அது பகவானுக்கு வந்து இயல்பாவே இருக்கு அதுக்காக ஸ்வைகி பகைகி அந்த பகங்கிறதுக்கு தான் இந்த அத்ருவைகிங்கிறது ஒரு அப்செக்டிவா கொடுக்கிறது இத்தரத்து அத்ருவைஹி மற்றவரிடத்தில் துருவமாக இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்வைகி பகைகி தன்னுடைய ஒரு ஐஸ்வர்யம் முதலிய குணங்களுடன் யுக்தம் கூடினவராக இருக்க நிலைத்து இல்லாமல் இருக்கக்கூடியது மற்றவர்களுக்கு மேலும் ஸ்வேதாமணி ரமமானம் ஈஸ்வரம் தாமன்னு இருக்கு தாமன்னுங்கிறது தாமணி ஸ் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்திலேயே தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தில் தாமங்கிறதுக்கு ஆஹ் ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம்ங்கிறோம் அவருடைய அந்த ஸ்வயஞ்சோதி பிரகாஷத்தை வந்து தாம அல்லது இதுல பார்த்தோம்னா யாதவா விதயத்துல ஆரம்பத்துல சொல்றச்சு வைஜய் வைஜயந்தி விபூஷணம் ஆஹ் ஆஹ் இது உம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமன்னு அந்த இடத்துல உபயோகப்படுத்துவர் அந்த இடத்துல வந்து தாமன வைகுண்டம்னு ஒரு அர்த்தம் இங்கேயும் வந்து வைகுண்டம்னு எடுத்துக்கலாம் ஈஸ்வரம் தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டம்னு எடுத்துக்கலாம் அல்லது தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் ஸ்வயஞ்சோதி அந்த ஜோதிஸ்வரூபத்தில் ரமமானம் ஆத்மா ஆத்மனி ரமதே இதி அப்படிப்பட்ட ஈஸ்வரம் ஆனா அவர் ஈசனாக இருக்கார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவராகவும் இருக்கார் அந்த பரம்பொருளாகவும் பரமாத்மஸ்வரூபமாகவும் இருந்து கொண்டு தன்னுடைய ஒரு ஜோதிஷில ரமமானம் ரமிச்சு அதாவது சந்தோஷமா இருக்கிறவரும் ஈடுபட்டு இருப்பவருமாக இருக்கும் ஈஸ்வரம் ததர்ஷ அங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ததர்ஷம் ததர்ஷங்கிறதோட கனெக்ட் படிக்கணும் அத்தியர்ஹணீய ஆசனம் ஆஹ் ஆஸ்திதம் அத்தியர்ஹணீய ஆசனமாஸ்திதம் பரம் விரதம் சதுஷோடச பஞ்ச சக்தி யுக்தம் பகைஹி ஸ்வைஹி ச அத்ருவைஹி ஸ்வேயேவ தாமனி ரமமானம் ஈஸ்வரம் தாமன்னு தான் வேர்டு ஆனா அப்படின்னு எடுத்துக்கணும் அத தத் தர்ஷன ஆகலாத பரிப்ளதாந்தரோ இப்ப இவரை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு இந்த பிரம்மாவை பார்த்த மாத்திரத்துல நம்ம சதுர்முக பிரம்மாவுக்கு அவர் எப்படி இருந்தார் உடனே நமஸ்காரம் பண்ணார் அவருக்கு கண்ணெல்லாம் வந்து பூரிச்சு போய் கண்ல இருந்து ஜலம் வர மனசு சந்தோஷப்பட மனசு ஆட்டோமேட்டிக்கா மனசு பூரிச்சு போச்சுன்னா அது எங்கேயாவது அது வந்து ஓவர்ஃபிளோ ஆனும் இல்லையோ அது வந்து கண்ல இருந்து ஜலமா வரும் வேற ஒண்ணும் இல்ல அதுதாங்க தர்சன ஆகலாத பரிப்புளுத அந்தராக பரிப்புளுதன்னு அப்படியே வியாப்தம் பூரிச்சு போயிருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த தத்தர்ஷன அந்த பகவானை பார்த்த மாத்திரத்திலேயே ஆஹ்லாதம் ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால தேன பரிப்ளுத ஆந்தரகா அந்த அவருடைய அந்தகரணம் முழுக்க அப்படியே வந்து வியாபிச்சு போயிருந்தது அதனால ரிஷிய தனுகு அடுத்த ரியாக்ஷன் உடம்புல அவருக்கு வந்து சந்தோஷம் ஏற்பட்டது ரிஷியத்துனா அங்க வந்து ரோமாஞ்சம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம் அத தாண்டி அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சாகித்யக்காரன் கிட்ட கொடுத்தா உடனே முதல்ல நமக்கு என்ன தோணும் தர்சனம் தத் தர்சனம்னாலே அவர்தான் ஆலம்பர விபாவம் இங்க ஆலம்பர விபாவம்னா உடனே நமக்கு வந்து மனசுல ஆந்தரம் பூரிதம் அப்படிங்கிறச்சு உங்களுக்கு வந்து இவருடைய ஒரு ரியாக்ஷன் அங்க அனுபவம் அவர் வந்து நின்ற மாத்திரத்திலேயே இவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு இதை தாண்டி சஞ்சாரி பாவம் வெபிசாரி பாவங்கள் இதெல்லாம் தாண்டி மனசுல ஒரு ரதி தேவ விஷயக்க ரதி பக்தி தான் பக்தி வசதி பக்தி ரசம்னு ஒரு தனி கேட்டகரி மதுசன சரஸ்வதி போட்டுருவார் நமக்கு அந்த பக்தி ரசம் படி எடுத்தோம்னா அதுதான் அல்டிமேட் ரசம் சுங்காரமோ ஹாஸ்யமோ கருணமோ இதெல்லாம் தாண்டி வசதியா இருக்கிறது அந்த பக்தி ரசம் அத உடனே ஃபீல் பண்ணுவோம் நம்ம இதை உடனே இது படிக்கிறச்சேயோ அதனால தத் ஆஹ்லாத பரிப்ளுத ஆந்தரஹா ரிஷ்யத்தனுவும் ரோமாஞ்சம் இதெல்லாம் வந்து சஞ்சாரி பாவங்கள் அடைந்த ஒரு சரீரத்தை கொண்டவராக இருக்கும் விஸ்வஸ் இருக்கு விஸ்வத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மா விஸ்வஸ் இருக்கு அவருக்கு தான் இதெல்லாம் அட்ஜெக்டிவா போகுது மேலும் பிரேம பர அஸ்ரு லோச்சனாக பிரேமையினால் பூர்த்தி பிரேமையினுடைய ஒரு பூர்த்தியினால் பிரேம பரேண பிரேமத்தினுடைய ஒரு வெயிட் அதனால அஸ்ரு லோச்சனகா கண்கள்ல இயற்கையாக ஒரு ஜலம் ஏற்படுறது அஸ்ரு ரோமாஞ்சம் இதெல்லாம் வந்து இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் பேரு உங்களுக்கு அலங்கார சாஸ்திரத்துல சஞ்சாரி பாவங்கள் இன்வாலன்ட்ரியா தானாகவே வரக்கூடிய விஷயங்கள் ஸ்வேத ரோமாஞ்ச அஹ் இதுல கண்ல ஜலம் கம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையா வரக்கூடிய விஷயங்கள் அதனால பிரேமபர அஸ்ரு லோச்சனகா பிரேமையுடன் கூடின பிரேமையினுடைய ஒரு எஃபெக்ட்னால உங்களுக்கு கண்ணுல ஒரு அஸ்ரூ ஜலங்கள் கூடினவரான விஸ்வஸ்ருக்கு பதா அதிகம்யதே பாதாம்புஜம் அஸ்ய விஸ்வசருக்குஜம் நனாம அன்பையும் கீழ் அப்படி விஸ்வஸ்ருக்கு விஸ்வத்தை சிருஷ்டி செய்யக்கூடியவரான பிரம்மா எந்த ஒரு திருவடியானது பாரமஹம்சேன பதா அதிகம்யதே எந்த ஒரு திருவடி அதாவது இந்த பாதாம்புஜம்ங்கிறது தான் எது பாதாம்புஜம் பாரமஹம்சியன பதா அதிகம்யதே எந்த ஒரு திருவடியானது உங்களுக்கு பாரமஹம்சியன பதா பரமஹம்சாள்னா உங்களுக்கு ஒரு சந்நியாசம் சன்னியாச மார்க்கத்தினால் அல்லது ஞான மார்க்கத்தினால அடையப்பெறுகின்றது ஞானம் இப்ப கீதைய எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மூணு மார்க்கம் சொல்றார் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்றோம் கரெக்ட் சாத்விக பாவங்கள் நாட் சஞ்சாரி பாவங்கள் சாத்விக பாவங்கள் அதுதான் வந்து இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் கரெக்ட் சோ இதுல வந்து மூணு மார்க்கம் சொல்றோம் உங்களுக்கு வந்து இதுல கீதையில ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் இது மூணுத்துலயும் என்ன உங்களுக்கு கர்ம கர்மயோகம் பண்ணி ஞானம் வந்து மோட்சம் அடையிறது பக்தி யோகம் பண்ணி ஞானம் வந்து மோட்சம் அடையிறது ஞானமாக மார்க்கத்திலயுமே உங்களுக்கு இன்டெலெக்சுவலா வரக்கூடிய ஞானம்ங்கிறது ஒண்ணு அதுக்கு மேல ஆத்ம ஜானம் வந்து மோட்சம் அடைகிறதுங்கிறது சோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஞானம்ங்கிறது கடைசி அதனாலதான் இங்க பாரமஹம்சியன பதம் அதிகம்யேங்கிறது ஞான மார்க்கத்தினால அடைய பெறுகின்றதான எந்த ஒரு திருவடி இருக்கோ அஸ்ய அந்த பகவானுடைய பாதாம்புஜம் தாமரை திருவடியை நனாம நமஸ்காரம் செய்தார் சோ விஸ்வசருக்கு பிரம்மாவானவர் தத்தர்சன ஆஹ்லாத பரிப்புளுத ஆந்தரகா அவருடைய மனதானது பகவான பாத்தினால அப்படியே ஒரு பூரிப்பு அந்த பூரிப்புனால வியாப்தம் பரிப்ளுதம் வியாபிச்சு இருக்கக்கூடிய மனதை கொண்டவர் ரோமாஞ்சத்துடன் கூடின ஒரு சரீரம் அதுக்கப்புறம் பிரேமபர அஸ்ரு லோச்சனகா பிரேமையினால் பிரேமை காரணமாக கண்கள்ல ஜலம் இப்படி இருக்கக்கூடிய பிரம்மா காலில் நமஸ்காரம் பண்ணார் எந்த கால் வந்து உங்களுக்கு ஞான மார்க்கத்துக்கு கோலா இருக்கும் ஞான மார்க்கத்துல போயிண்டே இருக்கும் பொழுது சகுண உபாசனை தாண்டிதானே நம்ம நிற்குண உபாசனைக்கு போக முடியும் அந்த சகுண உபாசனை இருந்ததுன்னா சுலபம் நழுவுறதுக்கு வந்து சான்சஸ் ஆர் லெஸ் நம்ம வந்து ஞானம் வெறும் வரட்டு சகுணம் இல்லாமல் நேர நிர்குணத்துக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா நழுவுற சான்சஸ் ஜாஸ்தி நமக்கு சகுணம் இருந்துடுத்துன்னா அது வந்து ஒரு ஒரு துடுப்பு மாதிரி நம்ம ஈஸியா வந்து புடிச்சுட்டு போயிடலாம் ரொம்ப வி வில் நாட் ஸ்லிப் அவே ஃப்ரம் அவர் இது கோல் அதுக்காக வந்து சகுணத்தை வந்து சொல்றது இல்லைன்னா நிர்குணம் முடியும் தனக்கு நமக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்ததுன்னா நிர்குணத்திலேயே அடையலாம் தப்பு இல்ல தர்ஷன ஆஹ்லாத பரிப்ளுதாந்தரோ ஹிருஷியத்தனு பிரேம பராஷ்ரு லோச்சனா நனாம பாதாம்புஜமஸ்ய விஸ்வஸ்ருக்கு இயது பாரமஹம்சேன பதா அதிகம்யதே தம் பிரியமானம் ததா பிரஜா விசர்கே நிஜ பபாஷே ஸ்மித சோச்சிஷா ியம்முதம்ஜா விசர்கபாஷ் பிரீத்தமனாக கரே ஸ்பிரிஷன் பகவான் பேசுச்சு அது சொல்ற செய்ய வந்து பிரியா பகவான் பபாஷே பேசினார் அவர் என்ன பேசினார் அப்புறம் இருக்கட்டும் சோ அவர் எப்படிப்பட்டவர் எப்படி பேசினார் பிரியம்

இல்லையா அப்பிரியமானம் கருச்சி ஆமா பிரீத்தியை பிரியமானம்னா எல்லாரும் யார பிரீத்தி பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பிரியமானம்னா ஒன் ஹூ இஸ் பீங் பிளீஸ்ட் பை எவ்ரிபடி அப்போ எல்லாரும் வந்து பிரம்மாவைதான் வந்து பிரீத்தி பண்ணணும்னு தெய்வங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனா நமக்கு வந்து அப்பப்போ என்ன எதை நமக்கு வந்து சொல்றோம்னா ஃபேட்ட தான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு குறி சொல்றோம் நல்ல விதி விதிங்கிறது பிரம்மா விதிங்கிறது உங்களுக்கு பிரம்மாவுக்கு இன்னொரு பெயர் கிரியேட்டருக்கு இன்னொரு பெயர் அதனால நம்ம வந்து ஆஸ் பாசிபிள் நல்ல பாக்கியத்தோட இருக்கணும் நமக்கு நல்ல ஃபேட்டோட இருக்கணும் ஏன் நமக்கு நல்ல வேட் இல்ல பகவான கேக்கறச்சேயே நம்ம வந்து எனக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுன்னு தான் கேட்கிறோம் ஃபார்ச்சூன் வேணும்னு தான் கேட்கிறோம் அப்போ அல்டிமேட்லி நம்மள வந்து உற்பத்தி செய்யும் பொழுதே சிருஷ்டி செய்யும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல விதியை கொடுப்பான்னு தானே கேட்கிறோம் அப்போ பிரம்மாவானவர் எல்லாராலும் சந்தோஷப்படுத்தப்படுகின்றவராக இருக்கார் அப்படிப்பட்ட தம் அந்த பிரம்மாவை சமுபஸ்திதம் பக்கத்துல நின்றுட்டு இருக்கார் மேலும் பிரஜா விசர்கே நிஜ சாசன அர்ஹணம் ததா அவருடைய மத்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும் எல்லாரும் அவரை வந்து சந்தோஷப்படுத்துறது இருக்கட்டும் இப்ப பக்கத்துல இருக்கிறது இருக்கட்டும் முன்னாடி தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை கரண்ட் மோட் என்ன அங்க அப்படின்னா ததா அந்த சமயத்தில் பிரஜா விசர்கே பிரஜைகளை சிருஷ்டி செய்வதற்காக நிஜ சாசன அர்ஹணம் தன்னுடைய ஒரு ஆணையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவராக இருப்பவர் அர்ஹணம்னாலே அதுக்கு யோகியதை உடையவராக இருக்கார் அர்ஹம் நியோக தன்னுடைய ஒரு ஆணை பகவானுடைய ஆணைக்காக இருக்கிறவர் அதுக்கு வந்து அருகதை உடையவரும் அவர்தான் பிரஜைகளை சிருஷ்டி செய்வதற்காக வந்து இருக்கக்கூடியவர் சமுபஸ்திதம் பிரஜைகளை சிருஷ்டிப்பதில் தன்னுடைய நிஜ சாசனம் தன்னுடைய கட்டளைக்கு உரியவராக இருப்பவர் அர்ஹணம் அப்படிப்பட்ட தம் பிரியம் அந்த பிரியமானவரை இப்போ பாக்கி எல்லாம் பகவானுக்கு பிரீத மனாகா பிரியகா ஏன்னா அவர் பிரீத்தமனாகங்கிறச்சு இவர் பண்ண விஷயத்தினால அவர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தவர் ஏன்னா தான் சொன்ன அட்வைஸ புரிஞ்சுட்டு தப்பாங்கிறத கரெக்டா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அமோக தர்ஷனான்னு சொன்னார் பிரம்மாவுக்கு முன்னாடி என்ன கோலை நம்ம வந்து அடையணுமோ அதுக்கேத்த மாதிரி இவர் வந்து கரெக்டா விஷயத்த புரிஞ்சுருவாருன்னு கோல் ஏதோ ஒண்ணு இருக்கும் வேற என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தான்னா அப்புறம் கோல் அடையவே இல்லையா அடையவே இல்லையா எனக்கு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படி இல்லை இவர் அமோக தர்ஷனாக் போட்டார் வந்து மனாகா நம்ம சொன்னத்தை கரெக்டா புரிஞ்சுட்டு பண்ணாரோ இல்லையோ அதனால பகவானுக்கு சந்தோஷம் பிரீத சந்தோஷம் சந்தோஷமடைந்த மனதை கொண்டவரான விஷ்ணு பிரியகா பிரியகாங்கிறச்சு எல்லாருக்கும் பிரியத்தை செய்பவர் பிரியமானவர் ச ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து ஏன்னா அவருடைய கதை எப்படின்னா அத கேட்டா நமக்கு உடனே சந்தோஷம் வந்துடும் அந்த மாதிரி எல்லோருக்கும் பிரியமானவரும் சோ பிரீத மனாகாங்கரிச்சே அவருக்கு சந்தோஷம் அடைஞ்சதுனால இப்ப என்ன பண்றாரு பிரம்மாவை வந்து கையில அப்படியே தொட்டு சொல்றாரா கரே ஸ் பபாஷி பேசரிச்சு அந்த ஆசையா பா நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கரே ஸ்பிருஷன்னு கையில் தடவி கொடுத்து அது தொட்டு கொண்டு ஈஷத்து ஸ்மித சோசிஷா கிரா அது எவ்வளவு வாலண்டரியா அவர் சந்தோஷமா இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு பகவான் சொல்றார் ஒருத்தர் நம்ம வந்து கேக்குறச்சு ஏண்டாப்பா இவா கேக்குறாங்க மாதிரி பதில் சொல்லக்கூடாது அது வந்து அது இதெல்லாம் தான் நம்ம கத்துக்கணும் நம்ம எப்படி விவகாரம் பண்ணணும்ங்கறத வந்து நம்ம சாஸ்திரத்துல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் நம்ம கத்துக்கிறது ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டா அத வந்து சந்தோஷமா நம்ம வந்து பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் அத சொல்ற விதத்திலையும் சிரிச்சுண்டே ஐ லைக் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதில் சொல்றோம் பாருங்க அதுதான் ஈஷது ஸ்மித சோச்சிஷா கிரா சத்ரே புஞ்சிரிப்புடன் கூடின ஒரு சோச்சிகின்னா அது தீப்திகி பிரகாஷம் சற்று ஒரு சிரிப்பினால் பிரகாசத்துடன் கூடின கிரா வார்த்தைகள் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு வந்து வந்து இல்ல கோபத்தோட சொல்றாளாங்கிறது நமக்கு வந்து அந்த வார்த்தைகள்ல தெரிஞ்சிடும் அதனால வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா சற்று புஞ்சிரிப்பின் பிரகாசத்துடன் கூடின ஒரு கிரா வார்த்தைகளை கொண்டு பபாஷே பேசினார்

இந்த ஸ்ரீ பகவான் வாசன்னாலே எனக்கு வந்து கீதையில வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா கிருஷ்ண உவாச்சன்னே இருக்காது பகவான் வாச்சன் இருக்கும் மகாபாரதமா இருந்தாலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்ற விஷயமா இருந்தாலும் அங்க வந்து பகவான் வாச்சன் தான் சொல்றார் கிருஷ்ண உவாச்சன்னு சொல்லல கதை இல்ல அது வந்து ஒரு பெரிய தத்துவோபதேசம்ங்கிறதுனால பகவானே அங்க வந்து சொல்றதுங்கிறதுனால ஸ்ரீ பகவான் வாச்சன் பல இடங்கள்ல வந்து கிருஷ்ண உவாச்சன் இருக்குமா இருக்கும் ஆனா கீதையில ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல கூட உங்களுக்கு இது இருக்காது கிருஷ்ண வாச்சன் இருக்காது ஸ்ரீ பகவான் வாச்ச தத்துவோபதேசம் அதனால த்வயா அஹம் என்ன பரமாத்மாவே வந்து அங்க நின்னு சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஈஸ்வரன் வந்து அங்க சொல்றாரு பரமாத்மா அங்க சொல்ற அதுதான் துவயா அகம் தோஷிதா சமயக் வேத கர்ப்ப வேதங்களை கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர் அப்படின்னா வேதத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியவர் இல்லையா வேதத்தை கர்ப்பத்தில் உடையவர்னா யாருடைய ஒரு இதனால யாருடைய அதனால வேதத்தை நீ வந்து உள்வா உள்வாங்கி இருக்கக்கூடியவர் உனக்கு தெரியாத விஷயமா அப்படின்னா உள்ள இருக்கக்கூடியத மேனிஃபெஸ்ட் பண்றது தானே இத வந்து இந்த இதெல்லாமே நமக்கு சொல்றது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு உள்ளே இருந்து பகவத் ஸ்வரூப் சங்கல்பம் வேணும் பகவானுடைய ஒரு தூண்டுதல் வேணும் அந்த தூண்டுதல் நமக்கு வந்து எந்த உருவத்துல வந்தாலும் வரலாம் அது வந்து நமக்கே நமக்கா வரணும்ங்கிறது அவசியம் இல்ல தான் அஜ்யான மூழ்கி இருக்கோமே நமக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் உள்ள வரப்போறது அப்பப்ப நாலு நாலு பேர் யாராவது ஒருத்தர் அப்படி கை காமிப்பா அந்த கை காமிக்கிறத நம்ம வந்து பகவான் கை காமிக்கிற மாதிரி பகவானோட தூண்டுதல்னு நினைச்சுட்டு நம்ம பண்ணணும் சத்விஷயத்தை அதுக்கு சொல்றேன் சோ துவையா அகம் தோஷிதா வேத அட்ரஸ் பண்றது அப்படிப்பட்ட சிசுக்ஷயா சிரஷ்டும் இச்சையா நீ வந்து இந்த சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு ஆசை காரணமாக உன்னால் சந்தோஷம் அடையப்பட்டவனாக நான் சிரம் பிரிதேன தபசா சோ மெயின் நான் முன்னால் சந்தோஷப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேன் அவ்வளவுதான் என்ன எனக்கு சிருஷ்டி பண்ணணும் நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு நீ கேட்ட பாரு அந்த உன்னுடைய சிருஷ்டி பண்ணணும்ங்கிற அந்த விருப்பம் இருக்கே அந்த விருப்பத்தால் நீ இப்ப இந்த பிரம்மா என்ன பண்ணிருக்காருன்னா சிரம் பிரிதேன தபசா வெகு காலம் ஆயிரம் சஹசிராப்தம் அவர் தபஸ் பண்ணார்ன்னு தேவ வருஷங்கள் ஆயிரம் தேவ வருஷங்கள் அவர் தபஸ் பண்ணார் சிரம் வெகு காலம் பிரிதேன தபசா செய்யப்பட்ட தவத்தினாலும் அனுஷ்டிக்கப்பட்ட தவத்தினாலும் அகம் சம்யக்கு தோஷித்தஹா நான் வெ வெகு சந்தோஷம் அடைந்தேன் இதுல வந்து கடைசியில ஒண்ணு போட்டிருக்கார் துஸ்தோஷகா கூட்டயோகினாமுங்கிறார் தன்னையே அவர் எப்படி சொல்றாருன்னா அந்த கபட்டமான யோகிகள்லாம் இருக்காளே அவர்கள்னால சீக்கிரத்தில் சந்தோஷம் அடையாதவன் கபட்ட யோகிகளினால் துஸ்தோஷா அப்படின்னா சந்த சீக்கிரத்துல அதாவது சந்தோஷமே அடைய முடியாதுன்னு கீதையில வந்து அந்த கு யோகிக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றார் கர்மேந்திரியாணி சம்யம்ய யகா ஆஸ்தே மனசாஸ்மரண் இந்திரியார்த்தானு விமூடாத்மா மித்யாச்சாரா உச்சதே மூணாவதுல ஆறாவது ஸ்லோகம் கர்மேந்திரியானி சம்யம்ய வெறும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை பண்ணல சம்யமனம் பண்ணல அங்க வெறும் கர்மேந்திரியங்களை மாத்திரம் அடக்கி வச்சு இப்படி உக்காந்துட்டு இருக்கான் கட்டிண்டு செயல்படல எதுவும் ஆனா மனசா இந்திரியார்த்தானு ஸ்மரன்னு மனச வந்து ஓட விடுறான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது அந்த மனசு ஏன்னா ஆத்ம விஷயத்துல ஆத்ம தத்துவம் சரஸ்வதி மத்த ராகங்களினால பிரேரிதமான இந்திய அர்த்தங்கள் சப்தங்கள் முதலிய விஷயங்கள் எதாம் கிரகிக்கணுமோ அதெல்லாம் மனசுனால கிரஹிச்சுண்டு ஆத்ம தத்துவத்தை பார்க்கலையா அவனுக்கு என்ன பேருன்னா மித்யாச்சாரகான்னு பேரு இதேதான் வேடிக்கையா நீலகண்ட தீட்சிதர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா சதா ஜபவடஹா ஹஸ்தே கையில வந்து இந்த ஜப்பமாலைய கையில எப்ப பார்த்தாலும் வச்சுட்டு இருக்கிறது மத்திய மத்தியே அக்ஷி நிவீலனம் அப்பப்போ கண்ண மூடிறது சர்வம் பிரம்ம இது வாதகா எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு பேசிட்டு இருக்க வேண்டியது சத்தியம் பிரத்ய ஹேத்தவகா உடனே மனுஷன் நம்பிடுவான் அவன்கிட்ட போய் காலில் விழுந்துருவான் அது அவருடைய ஒரு கிண்டல் அது அதனால கபட்ட கூ யோகினாம் கூட்ட யோகினாம் கூட்ட யோகினாம்னா கூட்டான கபட்டம் கபடமாக இருக்கக்கூடிய யோகிகள் அந்த யோகிகளுக்கு துஸ்தோஷா படுத்த முடியாதவரான நான் அம்முங்கிறதுக்கு அது கபடமா ஒருத்தன் வந்து நான் யோகிக் பிராக்டிசஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னான்னா அவனால வந்து என்ன என்ன சந்தோஷப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட நான் உன்னுடைய ஒரு சிரம் வெகு காலம் நீ செய்த ஒரு தபுனால சந்தோஷம் அடைந்திருக்கிறேன் இப்ப என்ன வரம்பு வரைய பத்ரந்தே பத்ரந்தே மாம் அபி வாஞ்சிதம் பிரம்மன் அவதி வரம் வரம் வரைய என்ன கேளு உனக்கு நன்மை உண்டாகட்டும் மாம் இந்த இடத்துல மாங்கிறது மாம்னு எடுத்துக்கணும் அதாவது மாம்மா ஆவாம்னகா சப்தமஞ்சரி படிக்கிறச்சு அகம் ஆவாம் பயம் மாம்மான்னு ரெண்டாவது ஒண்ணு படிப்போம் அந்த மாவை விட்டுருவோம் மா மாவா அஸ்மான படிச்சிருவோம் வந்து பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து யூசேஜ் பாப்பேன் நீங்க அதை நிறைய இதுலயும் இருக்கு நமஸ்தே தே அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலதான் இருக்கு ஆஹ் அந்த ரெண்டாவது யூசேஜ் தான் அது பத்ரம் தே உமக்கு நன்மை உண்டாகட்டும் மா என்னை வரேஷம் வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய என்னிடம் அபிவாஞ்சிதம் வரம் இது கர்மா இது இது வந்து கேட்கக்கூடியவரான நான் அதுக்கப்புறம் அபிவாஞ்சிதம் கர்ம வரைய வேணுங்கிற விருப்பப்பட்ட ஒரு வரத்தை வரைய கேளு திகர்ம கம் அந்த இடத்துல என்னை வரத்தை கேள் என்னிடம் இருந்து வரத்தை கேளுங்கிறத சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு கர்மாவா அதை ரெண்டு ரெண்டுத்தையுமே உங்களுக்கு வந்து தித்தியா பக்தியில போட்டுடலாம் வரேஷம் மாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய என்னை நீ வந்து என்ன வரம் வரணுமோ கேளு ஏனென்றால் ஹே பிரன்னு மத்தர்ஷன அவதிகிறது என்னன்னா ஸ்ரேய பும்சகா ஸ்ரேய பரிசிராமகா பும்சகா ம எல்லா இந்த சரீரம் கொண்ட ஜீவராசிகள் அத்தனை பேருக்குமே ஸ்ரேய்பரிசிராமகாங்கிறது இருக்கு ஸ்ரேய பரிசிரமகிரேயசாம் பலானாம் பரிசிராமகா சாதன பிரயாசகா ஸ்ரேயசு வேணும் நன்மை வேணும் அப்படிங்கிற அந்த பரிசிரமம் இருக்கு அந்த என்னென்னலாம் அவ வந்து சாதனங்கள் செய்யறாளோ அந்த பிரயாசம் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே இட் ஆஸ் அன் எண்ட் என்ன எண்டு மதர்சன அவதி என்ன பார்த்த மாத்திரத்துல அந்த பரிசிரமங்கள் எல்லாம் நின்னுடும் என்ன பார்க்கிற வரைக்கும் தானே அப்படின்னா நெசப்புனர் ஆவர்த்தத்தை தானே அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு திருப்பியும் அவன் வந்து இன்னொரு ஜென்மா எடுப்பாங்கிறது இல்ல பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தாச்சுன்னா அதுல எங்க இருந்து அடுத்த ஜென்மா அப்போ இதுவரையில் நன்மை வேணும்னு செய்யப்பட்ட எல்லா பிரயாசங்களுமே எல்லா பிரயத்னங்களுமே உங்களுக்கு வந்து அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கும் வரையில் தான் அது எண்டா போயிடுறது சோ மத் தரிசன அவதிகி என்ன எனது தரிசனத்தை முடிவில் வைத்து கொண்டது எது ஜ புருஷ ஜீவராசிகளினுடைய ஸ்ரேய பரிசிரம நன்மைக்காக பலனருக்காக சிரமப்படுவது என்பது என்னை தரிசனம் செய்வதை முடிவில் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகையினால உனக்கு வேணுங்கிற வரத்தை நீ கேளு வரம் வரைய பத்ரந்தே வரேஷம் மாம் அபிவாஞ்சிதம் மா அபிவாஞ்சிதம் பிரம்மன்னு ஸ்ரேய்பரிசிராமகா பும்சோ மதர்சன அவதி य वदने लक्षर च वक्षसी यहाँ से हृदय संविद तम नृसींह अहम भजे धन्यवाद <coughs>